விக்கெட் எடுத்தா கைய தூக்கி செலிப்ரேட் பண்ணுவாங்க. மகிழ்ச்சியில டீம்ல இருக்க மத்த பிளேயர்ஸ் கூட இணைஞ்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன் சில பேர் அவுட் ஆன பேட்ஸ்மேனை பார்த்து ஓடி வந்து கூட செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா யாராவது விக்கெட் எடுத்தா கிரவுண்ட பாதி தூரம் ஓடி செலிப்ரேட் பண்றவங்களை பாத்திருக்கீங்களா? யார்கிட்டயும் பிடி கொடுக்காம ஆக்ரோஷமா கைய தூக்கி காட்டிக்கிட்டே ஓடுவாரு. ஓடி கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டராச்சும் ஓடுவாரு. அவர் இது வரைக்கும் விக்கெட் எடுத்ததும் ஓடின தூரத்தை மட்டும் கணக்கெடுத்தா கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்குமே போயிட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு மனுஷன் ஓடி இருக்காரு. 40 வயசுலயும் அசராம லெக் ஸ்பின் பவுலிங்ல பல சாதனைகளை படைச்சிட்டு இருக்க இம்ரான் தாஹிர பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். இம்ரான் தாஹிர் 1979 லாகூர்ல பிறந்தாரு. இவரோட குடும்பம் ரொம்ப வறுமையானதுனால தன்னோட 16 வயசுலயே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. வேலைக்கு போயிட்டே லீவ் நாட்கள்ல தெரு பசங்களோட விளையாடும் போது அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் நீ லெக் ஸ்பின் ட்ரை பண்ணுன்னு சொல்ல அவரும் யதார்த்தமா போட ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி போட்டுக்கிட்டு இருந்தவருக்கு U19 செலக்ஷன் கேம்ப்புக்கு ட்ரையல்ஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ட்ரையல்ஸ்ல நல்ல பவுலிங் போட்டதுனால இவரை பாகிஸ்தான் U19 டீமுக்கு விளையாட செலக்ட் பண்ணிட்டாங்க. அங்கேயும் நல்லா பவுலிங் போட்டவரு அப்படியே பாகிஸ்தான் ஏ டீமுக்கு விளையாடவும் செலக்ட் ஆயிருக்காரு. கிட்டத்தட்ட 8 வருஷம் பாகிஸ்தான் டொமஸ்டிக் போட்டிகள்ல விளையாண்டவருக்கு பாகிஸ்தான் டீம்ல விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. 2005 தாகிரோட அப்பா இறந்து போக அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிச்சவரு இங்கிலாந்துக்கு கவுண்டி டீம் ஆடுறதுக்கு விளையாட போயிட்டாரு. தொடர்ந்து கவுண்டி போட்டிகள்ல விளையாடிட்டு வந்தவரு சவுத் ஆப்பிரிக்காவில இருக்க தன்னோட காதலியான சுமையா தில்தார கரம் பிடிச்சாரு. அவ்வளோ ஈஸியா இவங்களோட லவ் செட் ஆகலையா? கிட்டத்தட்ட 8 வருஷம் பொண்ணு வீட்டுல சம்மதம் வாங்குறதுக்காக காத்திருந்து கரம் பிடிச்சிருக்காரு இந்த காதல் மன்னன். சவுத் ஆப்பிரிக்கா சிட்டிசன் பொண்ண கல்யாணம் பண்ணதுனால சவுத் ஆப்பிரிக்கா டொமஸ்டிக் போட்டிகள்ல ஆடும் உரிமைய பெற்றாரு. சவுத் ஆப்பிரிக்கா நேஷனல் டீம்ல செலக்ட் பண்ணணும்னா 5 வருஷம் டொமஸ்டிக் போட்டிகள்ல ஆடி இருக்கணும். சவுத் ஆப்பிரிக்காவில டைட்டன்ஸ் அப்படின்ற ஒரு டீமுக்காக விளையாட ஆரம்பிக்கிறாரு. நாட்கள் போய்கிட்டே இருக்கு. தனக்கான வாய்ப்பு வரும்னு நம்பி தொடர்ந்து தன்னம்பிக்கையோட விளையாடிட்டு வந்தவருக்கு 2010 இங்கிலாந்து சீரீஸ் அப்ப செலக்ட் ஆகுறாரு. ஆனா கடைசி நேரத்துல சவுத் ஆப்பிரிக்கா நேஷனல் டீம்ல விளையாடுறதுக்கான எலிஜிபிலிட்டி January 2011 தான் தொடங்குது. அதனால அந்த சீரீஸ்ல இருந்து தாஹிரை வித்ரா பண்ணிட்டாங்க. 2011 இந்தியா கூட 5 ஒருநாள் போட்டிகள்ல விளையாடுறதுக்காக தேர்வு செய்யப்படுறாரு. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் கிரேம் ஸ்மித் தாகிர விளையாட வைக்கல. அதுக்கு அவர் சொன்ன காரணம் வேர்ல்டு கப்க்கு எங்களோட சீக்ரெட் வெப்பன் அவர் தான். அவர் பவுலிங் முறைகளை எதிரணிகள் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்ற காரணத்துக்காக இந்த சீரீஸ்ல அவர் விளையாட கூடாதுன்னு சொன்னாரு. 2011 வேர்ல்டு கப்ல வெஸ்ட் இண்டீஸ்க்கு அணிக்கு எதிரா அறிமுகமாகி 4 விக்கெட்டுகள் எடுத்து எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சாரு. அந்த சீரீஸ்ல மட்டும் 5 போட்டிகள்ல 14 விக்கெட்டுகள் எடுத்து சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு ஒரு லெக் ஸ்பின்னர் கிடைச்சிட்டாருன்னு அறிவிச்சாரு தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா. தாகிரோட பவுலிங்க்கு ஐடால்னா பாகிஸ்தான் பவுலர்கள் அப்துல் காதிர் மற்றும் முஸ்தாக் அகமத் இவங்க பவுலிங்க பார்த்துதான் தன்னை டெவலப் பண்ணிக்கிட்டாராம். விளையாட ஆரம்பிச்ச நாட்கள்ல இருந்தே ஆஸ்திரேலியன் பவுலர் ஷான் வார்னேவோட பந்து வீசும் முறைகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவரும் அதே மாதிரி முயற்சி செஞ்சு பாத்திருக்காரு. 2011 நவம்பர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகள்ல அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் டெஸ்ட் போட்டிகள் விளையாடிட்டு வந்தவரு 2012 ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில 37 ஓவர்கள் வீசி 260 ரன்கள் கொடுக்க டெஸ்ட் போட்டியில வேர்ஸ்ட் பவுலிங் ஃபிகர்ஸ் இன் டெஸ்ட் மேட்ச் ஹிஸ்டரி அப்படின்ற அவப்பெயரை எடுத்தாரு. அதை தொடர்ந்து டீம்ல இருந்து டிராப் செய்யப்பட்டாரு. திரும்பவும் சில ஆண்டுகள் டெஸ்ட் அணிக்குள்ள வர்றதும் போறதுமாவே இருந்தாரு. 20 போட்டிகள் மட்டுமே ஆடினாரு. ஒயிட் பால் கிரிக்கெட்ல ஆதிக்கம் செலுத்திய அளவுக்கு ரெட் பால் கிரிக்கெட்ல இவரால ஆதிக்கம் செய்ய முடியல. இதன் காரணமா டெஸ்ட் போட்டிகள்ல இருந்தே ஒதுங்கிக்கிட்டாரு. இந்த முடிவுக்கு அப்புறமா தன்னோட ஃபேவரட்டான ஒயிட் பால் கிரிக்கெட்ல ஜொலிக்க ஆரம்பிச்சாரு. 2014 நடந்த T20 வேர்ல்ட் கப் அப்ப இங்கிலாந்து கூட 4 விக்கெட்டுகள் எடுத்து மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட வாங்கினாரு. அந்த சீரீஸ்ல மட்டுமே 12 விக்கெட்டுகள் எடுத்து லீடிங் விக்கெட் டேக்கரா வந்தாரு. 2015 வேர்ல்ட் கப் அப்ப விஸ்வரூபத்தை காட்டினாரு. வெஸ்ட் இண்டீஸ் அணி கூட 5 விக்கெட் ஹால் எடுத்தவரு ஸ்ரீலங்கா கூட குவார்டர் ஃபைனல் போட்டி அப்ப 4 விக்கெட்டுகள் எடுத்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட வாங்கினாரு. இந்த பெர்ஃபார்மன்ஸ் காரணமா அந்த வருஷம் ICCC வெளியிட்ட ஒன் டே டீம் ஆஃப் த இயர் அணியில இடம் பிடிச்சாரு இம்ரான் தாஹிர்.
2016 வருஷம் அவரோட கெரியர்லயே பெஸ்டான 7 விக்கெட் ஹால வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கிட்ட எடுத்தாரு. தாஹிரோட பலமே கூகுளி பந்து வீச்சு முறை. இந்த முறையை பயன்படுத்தி தான் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மென்ஸ்க்கு கடும் தொல்லைய கொடுப்பாரு. 2017 வருஷம் 50 மற்றும் 20 ஓவர் போட்டிகள்ல நம்பர் 1 பவுலரா கலக்கினாரு. அந்த வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா நடத்தின விருதுகள் வழங்கும் விழாவில T20 கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அவார்ட நம்ம இம்ரான் தாஹிர் வாங்கியிருந்தாரு. 2018 வருஷம் ஜிம்பாபே கூட நடந்த 2வது ஒன்டே போட்டி தாங்க அது. 2வது பேட்டிங் ஆடிட்டு இருந்த ஜிம்பாபே அணி 18வது ஓவர்ல ஃபைனல் பால் அண்ட் 20வது ஓவர் முதல்ல ரெண்டு பால்ல விக்கெட் எடுத்து ஓல்டஸ்ட் பிளேயர் டு டேக் ஹாட்ரிக் விக்கெட் அப்படின்ற சாதனைய படைச்சாரு. இதுக்கு முன்னாடி ஜிம்பாபே வீரர் எட்டோ பிரான்ஸ் 33 வயசுல ஹாட்ரிக் எடுத்ததே ஓல்டஸ்ட் பிளேயர்ல சாதனையா இருந்துச்சு. அந்த சாதனைய தன்னோட 35 வயசுல முறியடிச்சாரு இம்ரான் தாஹிர். 2019 வருஷம் வேர்ல்ட் கப் டீம்ல விளையாட தாஹிர் தேர்வு செய்யப்பட்டப்ப அவரோட வயசு 40. சவுத் ஆப்பிரிக்கா சார்பா களமிறங்கின ஓல்டஸ்ட் கிரிக்கெட்டர் அப்படின்ற பெருமையும் பெற்றாரு. வேர்ல்ட் கப்போட அறிமுக போட்டியில இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா அணிகள் விளையாடினாங்க. 2019 டோர்னமெண்ட் அப்ப முதல் ஓவரை தாஹிர் கையில கொடுத்து ஆச்சரியப்படுத்தினாங்க. அவரும் அவங்களோட நம்பிக்கைய பொய்யாக்கல. முதல் ஓவர்லயே இங்கிலாந்து பிளேயர் பேர்ஸ்டோ விக்கெட்டை எடுத்து பெருமைய சேர்த்தாரு. ஏற்கனவே கிரிக்கெட்ல இருந்து ஒதுங்கி இருந்தவர் 2019 உலகக்கோப்பை போட்டியோட ஒன்டே போட்டிகள்ல இருந்து தன்னோட ஓய்வு முடிவை அறிவிச்சாரு. இம்ரான் தாஹிர் T20 போட்டிகள்ல விளையாடுற டீமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 27 டீம்ல விளையாண்டிருக்காரு. T20 லீக் போட்டிகள்ல இது வரைக்கும் 289 போட்டிகள்ல ஆடி 365 விக்கெட்டுகளை எடுத்திருக்காரு. அதுவும் அவரோட ஆவரேஜ் வெறும் 15 தான். T20 மாதிரி பேட்டிங் ஃப்ரெண்ட்லி போட்டிகள்ல ஒரு பவுலர் ஆவரேஜே 15 மட்டும் வச்சிருக்காருனா அவரை லெஜண்ட் லிஸ்ட்ல கண்டிப்பா சேர்க்கணுங்க. IPL போட்டிகள்ல 2014 இருந்து 2016 வரைக்கும் டெல்லி டேர் டெவில்ஸ் டீமுக்காக ஆடினாரு. 2017 வருஷம் ரைசிங் புனே சூப்பர் ஜியண்ட் அணிக்காக ஆடினப்பதான் இம்ரான் தாஹிர் இந்தியாவில புகழ்பெற ஆரம்பிச்சாரு. தோனியோட கேப்டன்சின் கீழே விளையாடினவரு அந்த சீசன்ல கிட்டத்தட்ட 18 விக்கெட்டுகளை எடுத்து அசத்தி இருந்தாரு. தோனி சென்னை டீமுக்கு திரும்பும் போது தாஹிரையும் கூடவே கூட்டிட்டு வந்துட்டாரு. காரணம், தோனிக்கு ஸ்பின்னர்கள்னா ரொம்பவே பிடிக்கும். அவர் அளவுக்கு ஸ்பின்னர்களை வெற்றிகரமா உபயோகப்படுத்தினவங்க இது வரைக்கும் யாருமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். சென்னையோட பிச்சு ஸ்பின்னிங்க்கு நல்லா உதவும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அந்த பிச்சை வச்சு அஸ்வின் ஜடேஜா, கரண் சர்மா, ஹர்பஜன் பல வெற்றிகரமான ஸ்பின்னர்களை வச்சிட்டு இருந்தவரு 2019 IPL சீசன் அப்ப இம்ரான் தாஹிர மெயின் வெப்பனா இறக்கினாரு. தாஹிர் போடுற கூகுளி பந்துகளை சமாளிக்க முடியாம பேட்ஸ்மேன்கள் தங்களோட விக்கெட்டை பறி கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த சீசன் முழுக்க 17 போட்டிகள்ல ஆடினவரு 26 விக்கெட்டுகளை எடுத்து 2019 சீசன்ல பர்பிள் கேப் அவார்ட வாங்கினாரு. IPL வரலாற்றுல ஒரு ஸ்பின்னர் ஒரு சீசன்ல அதிக விக்கெட்டுகள் எடுத்தது இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம். சுனில் நரேன் 2012 வருஷம் 24 விக்கெட்டுகளை எடுத்தாரு. அதுவே சாதனையா இருந்துச்சு. அந்த சாதனைய இம்ரான் தாஹிர் பிரேக் பண்ணிட்டாரு. 2020 சீசன் இன்னும் சில நாட்கள்ல ஆரம்பிக்க போகுது. போன சீசன்ல கொடுத்த அதே பெர்ஃபார்மன்ஸ இந்த சீசன்லயும் கொடுத்தா CSK கண்டிப்பா கப்படிப்பாங்க.